விசேஷமான ஒரு நாள். நம்முடைய பாரத தேசத்தில் சனாதன தர்மத்தை எப்படி காக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு வழிகாட்டிய முதல் குரு ஆதிசங்கர பகவத்பாதர். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அவருடைய திவ்ய சரணாரவிந்தங்களை தியானித்து இன்றைய சிந்தனையை நாம் இப்பொழுது தொடங்குகிறோம். ஆதிகாலம் தொட்டு வேத மார்க்கமானது நடைபெற்று வந்தது. நிறைய பேர் அதை பக்தி சிரத்தையுடன் பின்பற்றி வந்தார்கள். ஆனால் சில சமயங்களில நல்ல சிந்தனைகளுக்கும் ஒரு மாற்று கருத்து உண்டாவது என்பது வழக்கம். அந்த வகையில நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய சில கருத்துக்களை ஒத்துக்கொள்ள முடியாத ஒத்துக்கொள்ளாத சிலர் அதற்கு மாற்றாக சில வழிமுறைகளை மதம் என்ற பெயரிலே தொடங்கினார்கள். அப்படி தொடங்கியவர்களுக்கு எப்பொழுதுமே புதியதாக ஒன்று வந்தால் பழைய பொருளுக்கு மதிப்பு சில சமயங்களிலே குறைவது போல தோன்றும். ஆனால் இந்து மதமானது அநாதிகாலத்திலிருந்து இருக்கு. அதுக்கு இந்து மதம்ங்கிற பெயரே கிடையாது, அதுக்கு பெயர் சனாதன தர்மம்னு தான் பேர். அந்த சனாதன தர்மத்தில மாறுபட்ட கருத்துக்கள் கொண்டவர்கள் தான் பௌத்தர்களும் ஜைனர்களும் மதங்கள் ஸ்தாபித்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்னன்னா வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லோருக்கும் சென்று கிடைக்கவில்லை என்பதனால சில சாஸ்திரங்களுடைய சில யஜ்யங்களுடைய சில யாகங்களுடைய முறைகளிலே இருந்த கருத்துக்களுக்கு எதிராக தோன்றப்பட்டதுதான் ஏற்பட்டதுதான் புத்த மதமும் ஜெயின மதமும். ஆனா அதனுடைய தாக்கமானது சனாதன தர்மத்தின் மீது ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அப்ப சனாதன தர்மத்தை காப்பதற்காக யாராவது வரணுமே, அப்படி சாட்சாத் சிவபெருமானுடைய கருணையினாலே தென் பாரத தேசத்தில கேரள மாநிலத்தில காலடிங்கிற கஷேத்திரத்தில சங்கர பகவத்பாதாள் அவதாரம் பண்ணினார். சிவகுரு ஆரியாம்பாள் என்ற தம்பதிகளுடைய திருக்குமரனாக அவதாரம் செய்தார். திருக்குமரனாய் அவதரித்தார் சங்கர திருக்கையிலே அகன்று சிவகுரு ஆரியாம்பாள் திருக்குமரனாய் அவதரித்த சின்ன வயதிலேயே 5 வயதிலேயே உபநயமாயி அந்த உபநயனத்திற்கு பிறகு வேத சாஸ்திரங்களை எல்லாம் படித்து மிகப்பெரிய ஞானியாகி அவர் வழிகாட்டுறதுங்கிறது நாம் அவருடைய சரித்திரத்தை பார்க்கணும்னா அதுல அவருடைய உபதேசங்களை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்வதை விட அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பற்றி நாம் எல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அம்மா பேர்ல அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்தியும் பிரியமும். அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, இவர் ஆபத் சந்நியாசம் வாங்கிட்டு சன்னியாசத்துக்கு அப்புறம் இவர் சன்னியாசம் வாங்கிட்டு வெளியில புறப்படுறார். கதையை சுருக்கமா சொல்லுவோம். அப்போ எப்பா நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா கடைசி காலத்துல எப்படிப்பா நீ வருவே,
அம்மா கேட்குறா, அம்மா நீ என்ன நினைச்சுக்கோ, நான் வந்துடுவேன் பாருங்க. அம்மாவுக்கு இருக்கக்கூடிய வாத்சல்யம், குழந்தைக்கு அம்மாவில் இருக்கக்கூடிய பக்தி பிரியம். சங்கரர் கல்யாணம் பண்ணி போயிட்டு ஆறு விதமான மதங்களை அவர் பிரித்து கொடுத்தார். எப்படி வேதவியாசர் வேதத்தை பங்கிட்டு ருக்யஜுர்சாமாரவணம்னு சொல்லி நான்கு வகையாக பிரித்து கொடுத்தாரோ, அது போல ஆதிசக்கர பகவத்பாதால் இந்த பக்தி மார்க்கத்தில் பக்தி செய்பவர்களை பிரித்து குழுவினராக்கினார். ஏன்னா எல்லாரும் முன்னே சொல்லிட்டு இருக்கிற பொழுது செத்த குறைய ஆரம்பிச்சு. அப்ப அவர் சொன்னார், முதல்ல அவர் முக்கியத்துவம் கொடுத்து அவர் அதிகமாக பிரயாணம் செய்த இடங்கள் எல்லாம் வைஷ்ணவ சம்பந்தமான இடங்கள், அவர் எழுதின ஸ்லோகங்கள் எல்லாம் வைஷ்ணவ சம்பந்தமான ஸ்லோகங்கள். அதற்கு பிறகு சைவம், சிவனை வழிபடுபவர்களுக்கு சைவம், சக்தியை வழிபடுபவர்களுக்கு சாத்தம், சூரியனை வழிபடுபவர்களுக்கு சௌரம், கணபதியை வழிபடுபவர்களுக்கு தானாபத்தியம், முருகனை வழிபடுபவர்களுக்கு கௌமாரம் என்று ஆறு வகையான மதஸ்தாபனங்களை பண்ணினார். இது மதம் அல்ல, ஆக்சுவலா ஆறு வகையான தெரியும். இந்த ஆறுக்கும் உண்டான நெறிமுறைகளை வகுத்து கொடுத்து இதெல்லாம் நீங்க செய்யணும்னு எல்லாரும் சொன்னார். அம்பாளுக்கு பூஜை பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னார். அகிலாண்டேஸ்வரி அவ்வளவு உக்ரமா இருந்த அகிலாண்டேஸ்வரிக்கு காதில தோடு போட்டு தாடங்க மகிமா தாடங்கத்தை போட்டு அம்பாளுடைய உக்ரத்தை தணிச்சு ஒரு சாந்த சுரூபியா மாத்தினார். அம்பாளுடைய திவ்ய விக்கிரகத்தை பார்த்து சௌந்தர்யாநகரி ஸ்லோகத்தை சொன்னார். அப்படி சொல்லிட்டே போல நிறைய எழுதிட்டார். சச்சிச்ச சாயி புஜகேந்திர சாயி நந்தாங்க சாயி கமலாங்க சாயி அம்போரி சாயி வடபத்ர சாயி ஸ்ரீரங்க சாயி ரமதாம் மனோமே. என்னுடைய மனமானது இந்த ரங்கநாதர் பேர்ல அப்படி நம்பிக்கிறது, அவ்வளவு அழகாக இருக்கான் ரங்கநாதர்னு சொல்ற. ஆகை அதே மாதிரி பண்டரிபுரத்துக்கு போகும்போது பண்டரிபுரத்துல பாண்டுரங்கன் பேரில் பாண்டுரங்க ஆஷ்டாரம் எழுதியிருக்கார். எல்லா இடங்களுக்கும் போறபோது அங்கங்க ஸ்லோகங்களை எல்லாம் எழுதி எழுதி பிற்காலத்துல எல்லோரும் பக்தியோட பின்பற்றுவதற்காக நெறிமுறைகளை வகுத்து கொடுத்தார். இந்த சனாதன தர்மத்தை நல்ல முறையிலே பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஐந்து இடங்களை அவர் தேர்ந்தெடுத்தார். நான்கு திசைகளுக்கும் நான்கு மடம், அதுல தெற்கு பகுதியில சிங்கேரி மடம். சர்வஜ பீடமாக தனக்கே இஷ்டமான பீடம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் காலம் காலமாக அறிவுக்கு பெயர் போன ஊர் அதுதான். இன்னைக்கும் நீங்க போய் காஞ்சிபுரத்துல கோவில பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்பர் பர்த் லோவர் பர்த் மாதிரி ரெண்டு வீங்க இருக்கும். கீழே ஒரு ஹால் இருக்கும், அதுக்கு மேல ஒரு ஹால் இருக்கும். மேலையும் பசங்க படிக்கலாம், கீழையும் படிக்கலாம். அந்த மாதிரி கோவில ஸ்ட்ரக்சரே அந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட விசேஷமான அந்த காஞ்சிபுரத்தில் இருந்து காம்பாட்சி அம்பாளை ஸ்தாபித்து தியானம் பண்ணி தன்னுடைய ஐந்தாவது மடத்தை நிகழினார். அதே சமயத்தில் வட இந்தியாவில் அவருக்கு எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த பொழுதெல்லாம் ஒரு சமயத்தில் அவர் ஒரு காபாலி காபாலி என்பவர் என்ற ஒரு இனத்தவர் அவரை தாக்க வந்தபோது அவரை காப்பாற்றுவதற்காக லட்சுமி நரசிம்ம சுவாமி நேரில் பிரத்யட்சமாகி அந்த காவாலியை தாக்கினார்னு சரித்திரம். இப்படி அவருடைய லீலா வினோதங்களும் சரித்திரங்களும் ஏராளமாக இருந்து அதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். இப்படி அந்த ஆறு மதத்தையும் பிரித்து கொடுத்து பக்தியை எல்லோ பக்கமும் பரப்பி கொண்டிருக்கிற சமயத்தில் அவ அம்மாவுக்கு வயசு பூர்த்தி ஆயிட்டு அவ வந்து சிவலோக பதவி அடையணும். அப்போ வந்து அம்மா நினைச்சுக்கிறா, சங்கரா நான் போய் சேர வேண்டிய டைம் வந்திருக்கேன், நீ இன்னும் வரலையப்பா, நீ வாப்பா அப்படின்னு அப்படி நினைச்ச உடனே